வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சோகமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம விஸ்டம் டெக்னிக்கல் சேனல் அட்மின் இருக்காரில் அவர் வந்து போன வீடியோலே நான் போட்டிருப்பேன், அஷீர் அகமது அவரோட பேர். அவர் வந்து கொரோனா டிசீஸால் இறந்துட்டார். அவர் எதுக்காக இறந்தார், எப்படி இறந்தார்னு கேட்டோன்னா, அது நம்ம ஒரு சில வாட்ஸ்அப் நண்பர்கள், ஒரு சில யூடியூப் நண்பர்கள்ட்ட கேட்டபோது ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது அவங்க டிசீஸில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் பற்றாக்குறையால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது 920K சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு எந்த அளவு முன்னேறியிருப்பார், எந்த அளவு எஃபெக்ட் போட்டிருப்பார், எந்த அளவு எஃபோர்ட் போட்டிருப்பார்னு உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே தெரியும். அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிக அருமையாக இருக்கும். அந்த வீடியோவுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவுக்கு கிடைக்கிற லைக்கும் சரி ஷேரும் சரி உண்மையான லைக்கு உண்மையான ஷேராக தான் இருக்கும். ஏன்னா அவர் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே செமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி வந்து இந்த டிசீஸால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ரொம்ப உண்மையில் ரொம்ப மன வருத்தங்கள். நைட்டு உண்மையில் அதை பற்றியே நினைக்காத மாதிரி தோணிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி கடின உழைப்பு, அதாவது கடின உழைப்புக்கு யார் யார் பேர் போனாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ ஆனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். எல்லோருக்குமே அதுதான். இப்போ ஒருத்தர் உழைக்காமல் இருந்துட்டு சும்மா இருந்துட்டு எதுவும் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு உழைப்பும் கிடையாது, இவெல்லாம் இருந்தால் என்ன செத்தானு தோணும். கடின உழைப்பு உழைச்சிட்டு இப்படிலாம் போனால் உண்மையில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. நம்ம ஏரியாவில் எல்லோருமே மேக்ஸிமம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து விஸ்டம் டெக்னிக்கலோட ஃபேனுன்னே சொல்லலாம். எல்லோருமே வருத்தப்பட்டாங்க. எல்லோருக்கும் நான் இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஓகே சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் டெக் தமிழ் செல்வனும் இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பொருளியை கிளப்பிட்டுருக்காங்க. இது வந்து உண்மை கிடையாது. தமிழ் டெக் தமிழ் செல்வன் அவர் வந்து குத்துக்கலாட்டம் இருக்கார், அவர் வந்து இறக்கலை. அதாவது என்ன யூடியூப் சேனலுக்கு ஒன்றும் தெரியல. அதாவது மேக்ஸிமம் மதர் லாங்குவேஜ் யூடியூப் சேனலும் இதை பற்றி இந்த நியூஸை பற்றி வெளியிடும் பார்த்தீங்களா, அவங்க என்னன்னா தமிழ் டெக் தமிழ் செல்வன் ஃபேஸையும் இவங்களோட ஃபேஸையும் ஒப்பிட்டு அவங்களுக்கு பார்க்க தெரில. ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் ரெண்டும் இவங்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இறந்துட்டு ரெண்டு பேர் மூஞ்சியே ஒரே மாதிரி வச்சுட்டு, ஆனால் வந்து அவங்க தமிழ் செல்வன் இறந்துட்டார்னு ஒன்றும் போடலை. விஸ்டம் டெக்னிக்கல்ஸ் அஷீர் அகமது இறந்துட்டார்னு தான் போனாங்க. ஆனால் தமிழ் டெக் தமிழ் செல்வன் ஃபோட்டோ தான் ஃப்ரெண்டில் வந்து வச்சுருக்காங்க, தமிழ்நிலையும் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய வீடியோலையும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள், நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிற இந்த வீடியோ பாருங்கள். அதில் ஒரு ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து தமிழ் டெக் தமிழ் செல்வன் ஃபோட்டோ வச்சுட்டு விஸ்டம் டெக்னிக்கல் அஷீர் அகமது இறந்து விட்டார் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், அ வெரி சேட் நியூஸ் இஸ் கம்மிங் தட் தமிழ்நாடு யூடியூபர் விஸ்டம் டெக்னிக்கல் ஹேஸ் பாஸ்ட் அவே. ஹீ இஸ் நோ மோர் வித் ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ வாஸ் ஹேவிங் அ சேனல் நேம்ட் விஸ்டம் டெக்னிக்கல் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் 921K. It's a very huge number of subscribers, but suddenly he has passed away, and this news was confirmed by his girlfriend. She gave statement on social media that Wisdom Technical, he was a very good person, and suddenly he has passed away. He's no more with us, friends. Rest in peace, brother Wisdom Technical. Rest in peace. It's really a sad news to announce this, that Wisdom Technical has passed away. He is no more with us, friends. Cause of death is not yet confirmed, friends. As soon as we get the information, we'll update you soon. Please அவங்களுக்கு தான் தெரியலனா தமிழ் யூடியூபர்ஸ்க்குமா தெரியல, தமிழ் யூடியூபர்ஸ்க்கும் தமிழ் செல்வனும் அஷீர் அகமது யாரும் தெரியலையா. அப்போ வந்து பார்த்துக்கிடுங்க, ரெண்டு பேர் ஃபேஸும் ஒரே மாதிரி கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இவங்க தமிழ் யூடியூபர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, தமிழ் யூடியூபர்ஸும் நிறைய பேரும் இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி போடுறாங்க. தமிழ் டெக் தமிழ் செல்வன் இறக்கவில்லை, அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார். விஸ்டம் டெக்னிக்கல் அஷீர் அகமது தான் இயற்கை எழுதினார். இது வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். தமிழ் டெக் சேனலை வச்சு நிறைய பேர் ஐயோ அவர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா தமிழ் டெக்கு காலங்காலமாக இருந்து வர சில அவருக்கு வந்து 4.something million சப்ஸ்கிரைபர் இருக்குது.
அப்போ வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டுருப்பார். அவரை வச்சு இறந்துட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும், நம்ம உயிரோடு இருக்கோம் நம்ம இறந்துட்டோன்னு சொல்லி போடுறாங்களே அப்படி சொல்லிட்டு வருத்தத்தில் தான் இருப்பார். அவர் இப்போ எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா, என்ன உயிரோட தான் இருக்குது உயிரோட தான் இருக்குன்ட்டு போடுவார் பாருங்க, வீடியோ போடுவார். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நான் வந்து இறக்கலை நான் வந்து உயிரோட தான் இருக்கேன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஒரு மிகப்பெரிய யூடியூபர்ஸை யூடியூப் இழந்துட்டுன்னு தான் சொல்லணும், ஓகே, வருத்தப்படக்கூடிய விஷயம். சரி, அவர் ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துக்கள், பொய் புரளிகளை பரப்பாதங்க. யூடியூப் வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம், மக்கள்கிட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த சமூக வலைத்தளத்தை நம்ம வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக இருப்போம், ஓகேவா? தேங்க்யூ. பெரிய அளவில் பேச வருத்தமாக இருக்கு உண்மையாக. தேங்க்யூ.